வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்கே ரியல் எஸ்டேட்டில் பார்க்க போகிற இடம் வந்து திருநகரில் இருக்கிற ஏரியா. இது தேர்ட் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது. ஸோ மொத்தம் சென்ட் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 16 சென்ட்டு. ஸோ 16 சென்ட்டில் 4.5 சென்ட்டு வீட்டோட அளவு, மீதி ஃபுல்லாக எம்டிஏ ஸ்பேஸாக தான் இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட்டோட ஏஜில் சும்மா இருக்கிற ஏரியா. இது மொத்தம் 11 சென்ட் இருக்குது. ஸோ 11 சென்ட்டு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்குது. இதான் அந்த பில்டிங், 4.5 சென்ட் சொன்ன பில்டிங்கு. ஸோ நல்லா கார் பார்க்கிங்கோட வித்து நம்ம வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் ஸ்பேஸு. நல்லா இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி இருக்கும், நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். நியூ பில்டிங் தான். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சைடில் ஒரு ஏணி மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம செக்யூரிட்டி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக தெரியும். இதுதான் அந்த ஃப்ரண்ட்டோட ஃபுல் வியூவு. ஸோ பார்க்க நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஏன்னா ஒய்டு ஆங்கிளில் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுன்றக்காண்டி இந்த ஆங்கிளில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹாலும் நல்ல ஸ்பேசியஸான ஹால் தான். ஸோ ரூம் 2 மாஸ்டர் ரூம் இருக்குது, பெட்ரூமு. ஸோ வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஒன்று வந்து நார்மல் டாய்லெட்டு, ஒன்று இந்தியன் டாய்லெட், சாரி வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ 2 மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ 2 பெட்ரூமும் சேம், அதே சைஸ் தான். இது கிச்சன், கிச்சன் நம்ம அதே சேம் அந்த ஒரு 10x12 அந்த சைஸில் இருக்குது. ஹால் வந்து 10x10 ரூமு. ஸோ முன்னாடி பார்த்த சேம் ரூமோட சைஸ் தான் இதுவும். இதுவும் அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்குது. இது நம்ம ஸ்டெப்ஸுக்கு போகிற வழி. ஸோ இந்த சைடு விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது வெளி வழி வழி போகிறதுக்கு இருக்குது. ஸ்டெப்ஸோட வே இது ஃபஸ்ட் ஃப்ளோராக அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வே இருக்கும். இந்த சைடும் நம்மளுக்கு பாதை இருக்குது. இது வந்து ஒரு 10 அடி ஸ்பேஸ் நம்மளுக்கு பாதை இருக்குது. அந்த கல் ஊண்டியிருக்காங்களோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டெப்ஸும் நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெஞ்சனும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அதே சேம் சைஸ் தான் ஹாலு. ஹால் ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்காது, சேம் அதே சைஸ் தான் ஹாலு. ஸோ அதே மாதிரி கிச்சன் சைஸும் இருக்கும். இந்த சைடு பெட்ரூமு. என்ட்ரி லைன் மட்டும் மாறி இருக்கும், வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும். ஸோ இதுக்கு நேராகவே இன்னொரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு. கீழே வந்து இது ஒரு கார் பார்க்கிங்காக இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் என்ட்ரி எலிவேஷன் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பால்கனியோட ஒரு ரூம், குட்டி ரூம் வந்துடும். இது கிச்சன் சைஸு. ரெண்ட் பர்பஸ்க்கு வச்சாலும் ரெண்டு பேருக்கு தனித்தனி வேக்கு வழியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே நம்மளுக்கு 2 பாத்ரூம் இருக்குது, சாரி 2 பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இதே சேம் அதே ஹால் தான். இதான் நம்ம ஸ்டெப்ஸுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிற வழி. ப்ளஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ எலிவேஷனில் தான் இருக்குது. ஒரு குட்டி சின்ன ஒரு என்ட்ரி ரூம் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். சேஃப்டி பர்பஸ்க்கு நல்ல கிரில் கிரேட் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு மேலே இருந்தாலும் என்ட்ரி இருக்குது, எதுவும் சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டிருக்காங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீனிஸாக பார்க்க நல்லா இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்த பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா தாராளம் நம்மளுக்கு கால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கேட்குறாங்க, என்ன ஸ்பேஸ் வரும், எவ்வளோ இது வரும்னா தாராளமாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த ஆஃபர் வந்து ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ரேட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ப்ரைஸில் நம்ம போட்டிருக்க மாட்டோம், உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல். ஸோ தொடர்ந்து பாருங்கள் சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.